மல்யுத்த வீரர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லையா என மதுரையில் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மல்யுத்த வீரர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லையா, இது தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எனவும், கைது செய்தால்தான் போராட்டத்தை நிறுத்துவோம் என்பது தவறு என்று தெரிவித்துள்ளார். மேலும் வைரமுத்து மீது பாடகி வெளியிட்ட பாலியல் குற்றச்சாட்டில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பிய அவர், பூஷன் சிங் மீது புகார் கூறிய மல்யுத்த வீரர்கள் தகுந்த ஆதாரங்களை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை முக்கிய துறையிலிருந்து மாற்றியது மதுரை மக்களுக்கு திமுக செய்த துரோகம் என்று கூறினார். அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மண்டலம் பிறந்திருக்கிறோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனா என்ன சொல்றாரு நக்கீரர்? அதாவது எல்லா குற்றத்திற்கும் வந்து ஒரு ஆதாரம் வேண்டும். குற்றத்தை வந்து முறைப்படி விசாரிக்க ஒரு ப்ரொசீஜர் வேண்டும். ஒருத்தர் வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அல்லது ரெஸ்லர் இருக்காங்க, இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்தவர். அவங்க வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு, சுப்ரீம் கோர்ட்டு மேண்டேட் பண்ணி டைம் கொடுத்தாச்சு, என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. இல்லை இல்லை, நீங்கள் அரெஸ்ட் பண்ணினா தான் நான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை பண்ணுவேன் என்று சொல்வது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. போலீஸ் என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கும். ஃபெடரேஷனை பொறுத்தவரை அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய புகார் எஃப்ஐஆராக மாற்றப்பட்டிருக்கிறது, என்கொயரி நடக்குது, சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுத்து அதுக்குள்ள ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கைது செய்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் பேசுவோம் அப்படின்னா அது ரொம்ப தவறு.